இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக மகளிருக்கு நான் ஒரு அன்பான பரிசினை அளிக்கிறேன் என்று சொல்லி சமையல் எரிவாயு விலையை 100 ரூபாய் குறைப்பதாக அறிவித்திருக்கிறார். நான் மோடி அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்கள் தினம் வருகிறது. ஏதோ இந்த 10 ஆண்டு ஆட்சியில் இன்றைக்கி தான் மகளிர் தினம் வர்ற மாதிரியும், இன்றைக்கு மட்டும் விசேஷமாக 100 ரூபா நான் வந்து பரிசு கொடுக்குறேன்னு மோடி சொல்கிறாருன்னா அவருடைய உள்ளடக்கம் என்னங்கிறது நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே மகளிர் தினத்துக்காக அவர் அந்த பரிசெல்லாம் கொடுக்கலை. அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள்லாம் வயிறெறிஞ்சு போயிருக்கிறார்கள், அந்த வயிற்றெறிச்சலில் இந்த ஆட்சி கருகி காணாமல் போய்விடும் என்கிற அந்த அச்சத்தை உணர்ந்து தான் இன்றைக்கி 100 ரூபா குறைச்சிருக்கோங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கார். நிலைமை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், அதாவது ஒட்டகத்து மேலே அதிகமான சுமையை ஏற்றிட்டு அது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ரெண்டு இது எடுத்து எடுத்தால போட்டால் ஒட்டகம் வந்து சுமந்து பரவாயில்ல, நம்ம மேலே இருக்கிற சுமையெல்லாம் இறக்கிட்டாங்கன்னு சுமந்து போகுமா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சுமையை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலையில் சுமத்திட்டு சமையல் எரிவாயுவை 2 மடங்குக்கு மேலே 2.5 மடங்கு 3 மடங்கு ஏற்றிட்டு இப்போ 100 ரூபா குறைச்சிறதுனால இது ஒன்றும் பெண்களுக்கு பெருசாக பலனளிக்கப் போவது இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் ஒன்றும் இந்தியா பெண்கள் ஒன்றும் மோடியினுடைய இந்த நாடகத்தில் ஏமாற போகிறது இல்லை என்பதை நான் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சில வரலாற்று ரீதியான உண்மைகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு சொன்னால், 2014 மோடி ஆட்சிக்கு வருகிற போது சமையல் எரிவாயுனுடைய விலை வெறும் 410 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1100 ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்கு. இப்போ ஒரு 100 ரூபா குறைச்சா 1000 ரூபா அல்லது 980 ரூபா வரும். ஸோ ஒரு 2014 410 ரூபாய்க்கு இருந்த சமையல் எரிவாயு விலையை மோடி அரசாங்கம் உயர்த்த வேண்டிய என்ன அவசியம் வந்தது? எதுக்காக உயர்த்துனீங்க? காரணம் என்னென்னா, சர்வதேச மார்க்கெட்டில் விலை ஏறி போச்சுன்னு. ஆனால் அதுவும் உண்மை இல்லை. 2014 சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் $106 தான். இன்றைக்கி கிட்டத்தட்ட அது $41 குறைஞ்சி இன்றைக்கி நீங்கள் பார்த்தா $818 இன்றைக்கி வந்து இன்றைய தினம் வந்து $82 குறைஞ்சிருக்கு. $106 இருந்தபோது ஒரு சிலிண்டருக்கு வந்து விலை 410 ரூபா தான். ஏற்கனவே $41 குறைஞ்சி இன்றைக்கி $82 தான் வந்திருக்கு. அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து எதுக்கு இன்றைக்கும் 980 ரூபாய்க்கு எதுக்கு டீசல் பெட்ரோல் இது எரிவாயு விலையை கொடுக்கணும்? ஆகவே இது ஒன்று ஒன்றே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 2014 டீசல் விலை எவ்வளவு, பெட்ரோல் விலை எவ்வளவு, இன்றைக்கி சர்வதேச சந்தையில் வந்து கச்சா எண்ணெய் சரிபாதியாக குறைஞ்ச பிறகு கூட இன்னமும் தமிழ்நாட்டில் டீசல் விலை 100 ரூபா, பெட்ரோல் விலை 105 ரூபா விற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்தியாவில்? எனவே இது முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கும் எரிவாயு விலை உயர்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கும் டீசல் பெட்ரோல் விலை உயர்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. கச்சா எண்ணெய் விலையை அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கி பெட்ரோல் டீசல் சரிபாதி விலை கொடுக்கணும். சமையல் எரிவாயை நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொடுக்கணும். முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா, மத்திய அரசாங்கம் பெட்ரோலிய பொருட்கள் மீது எரிவாயு விலை எரிவாயு சமையல் எரிவாயு மீது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வரி சுமை தான் அதிகமாக உயர்ந்திருக்கே தவிர, மக்களை வந்து டீசல் பெட்ரோல் சமையல் எரிவாயு மேலே மேலும் மேலும் வரியை போட்டு சர்ச்சார்ஜை போட்டு மக்களை கொள்ளையடிச்சதுனால தான் இந்த விலை உயர்வை தவிர கச்சா எண்ணெய் உயர்வுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ இவ்வளோ தூரம் மக்களுடைய நலனை பற்றி, பெண்கள் நலனை பற்றி கரிசனம் அடைகிற மோடி அவர்கள் ஏன் இன்றைக்கி வந்து வெறும் 100 ரூபா குறைக்கணும்? நீங்கள் சரிபாதியாக குறைக்க வேண்டியதானே? கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கிறப்போ அதுக்கு நிகராக குறைக்க வேண்டியதானே? ஆகவே இது மக்களை ஏமாற்றுகிற ஒரு கபட நாடகம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே அந்த மாதிரி தான் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரணும் ஆ ஊன் உலகம் பூரா பேசி பெரிய நாடு பூரா பெரிய பாராட்டு விழா நடத்தி முடிச்சிங்க. என்னென்னா, ஏற்கனவே சட்டம் இல்லாமல் மகளிரை ஏமாத்துறீங்க, இப்போ சட்டம் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க. ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. என்னென்னா, இந்த சட்டம் நிறைவேறினாலும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு மகளிர் இடஒதுக்கீடு அமுலாக போகிறது கிடையாது. ஆகவே இப்படி நயவஞ்சகமான முறையில் பெண்களை ஏமாற்றுகிற இப்படிப்பட்ட நயவஞ்சக மோடி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதில் மக்கள் களமிறங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி மோடி இதை வந்து 100 ரூபா குறைச்சிருக்கிறதுனுடைய அடையாளமே என்னென்னா, அவர் மக்கள் மத்தியில் இருக்கிற உணர்வு கண்டு அச்சப்பட்டிருக்கிறார் என்பது தான் அதுக்கு அடையாளம். நிச்சயமாக இந்த நடவடிக்கையின் மூலமாக மட்டும் மக்களுடைய ஆதரவை, பெண்களுடைய ஆதரவை பெற முடியாது.
ஏற்கனவே இந்த அரசாங்கத்தினுடைய தலைவலி எழுதப்பட்டு விட்டது. விரைவில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அது முடிவுக்கு வரும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பெரும்பாலான குடும்பங்களில் நிதிச்சுமையை இதெல்லாம் என்னங்க, அதாவது வந்து நிதிச்சுமையை எங்கேருந்து கம்மி பண்ணோம்? ஒரு சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைச்சிட்டா அதனால் பெண்கள் குடும்பத்தினுடைய நிதிச்சுமை எவ்வளோ குறைஞ்சிடாங்க என்ன தெரியுது? அதாவது மோடி வந்து ஒரு குடும்பத்தை தலைவராக இருந்தால் அவருக்கு இதெல்லாம் தெரியும். அவர் குடும்பமும் கிடையாது, அவர் குடும்ப தலைவராகவும் இல்லை. ஆகவே குடும்பத்தினுடைய நிதி சுமையை பற்றிலாம் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் இந்த சிலிண்டர் விலை குறைப்பினால வந்து பெண்களின் ஆரோக்கியம் கொண்டு பண்ணணும், அதே போல் சிலிண்டர் அதிகமாக வாங்குவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எங்க அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ சிலிண்டர் தேவையோ அதுக்காக தான் வாங்க போகிறாங்க. அதாவது 410 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டரை நீங்கள் 980 ரூபா 1000 ரூபாய்க்கு உயர்த்தினத போது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒத்துக்கிறீங்களா? இந்த 100 ரூபாயை குறைச்சதுனால பெண்களுக்கு ஆரோக்கியம் வரும், பெண்களுக்கு வந்து நல்ல சிலிண்டர் வாங்கி நல்லா பயன்படுத்துவாங்க அப்படிங்கெல்லாம் உண்மைன்னா 410 ரூபாயிலேருந்து 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு உயர்த்தின போது பெண்களுடைய ஆரோக்கியம், பெண்களுடைய உடல்நிலை, குடும்ப நிதி எல்லாம் அதிகமாக ஏறி இருக்குங்கிறது நீங்கள் ஒத்துக்கணும்ல? அதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இதை மட்டும் 100 ரூபா குறைச்சிட்டா ஏதோ பாலாறும் தேனாறு ஓடும், குடும்பம்லாம் அப்படியே சந்தோஷத்தில் பூத்து குலுங்குவாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஆகவே இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று சித்து விளையாட்டுகள் மூலம் இந்திய நாட்டு மக்களை, பெண்களை ஏமாற்ற முடியாதுங்கிறது தான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்களுடைய பெண்கள் தின வாழ்த்துக்கள்ல சொல்லியிருந்தீங்க, ஆணுக்கு நிகராக பெண்கள் வர வேண்டும், அதுதான் பெண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பெண்கள் தின வாழ்த்து அன்னைக்கு இவர் வந்து பெண்களுக்கு உதவி செய்கிற அந்த பேரில் அறிவிக்கிறாரு. பெண்கள் தான் இப்போ அடுப்பங்களை நிற்கணும்ன்ற மைண்டில் நினைக்கிறாரா? அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் குடும்ப வேலைகள் உட்பட அனைத்து வேலைகளும் ஆண்களும் பெண்களும் பகிர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நிலைமை வரணும். இது ஏதோ சமையல் வேலைனா அது பெண்களுக்கு தான். சில பேர் ஒருத்தர் பெருமையாக சொல்கிறார், எனக்கு வெந்நீர் கூட போட வைக்க தெரியாதுங்கன்னு ஒருத்தர் பெருமையாக சொன்னால் அது என்ன பெருமையாது? அது ஒரு மிக பிற்போக்குத்தனமான சிந்தனையுடைய வெளிப்பாடு. ஆகவே மோடி அப்போ என்னென்னா பெண்கள்னால் சமையல் அறையோடு கட்டுப்பட்டு நிற்கணுங்கிறது தான் அவங்களுடைய தலையெழுத்து. சமையலை பராமரிப்பது மட்டும்தான் அவங்களுடைய பணி என்கிற மாதிரி சமையல் கட்டோடு அவங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிற ஒரு கோட்பாடு இந்தியாவில் இருக்குது. அதுதான் வர்ணாசிர தர்ம கோட்பாடு, அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டில் இருக்கிறது தான் மோடி. ஆகவே அவரும் அதான் சொல்கிறார். ஆகவே இதனால் பெண்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இந்த சமையல் இதுலேருந்து வந்து சமையல்லேருந்து விடுவிக்க மாட்டாங்க, சமையல்லேருந்து அவங்க ஆரோக்கியம் பெறுவாங்க, சமையல் அதிகமாக சிலிண்டர் வாங்க அப்படின்னா. ஆகவே திரும்ப திரும்ப வந்து சமையல் அறையோடு கட்டுப்பட்டு நிற்கிற அந்த போக்கு என்பது தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது, குறிப்பாக இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் நான் சொல்ல விரும்புகிறது இந்த வர்ணாசிர தர்மம் என்கிற அந்த கோட்பாடு தான் இந்தியாவில் பெண்களை மிக கேவலமாக அடிமைப்படுத்தியிருக்கிற, கொடுமைப்படுத்தியிருக்கிற கோட்பாடு. அந்த வர்ணாசிர தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மோடி வேறு மாதிரி பேசுவதற்கோ சிந்திப்பதற்கோ வாய்ப்பு இல்லைங்கிறதான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.